ना உங்ககிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதா மாமா. நீங்க மேல கோவப்படுங்க. இந்த அடிச்ச கூட நான் சந்தோஷமா வாங்கிக்கிறேன். ஆனா எந்த காரணத்துக்காகவும் என்ன வெறுத்துற மட்டும் செய்யாதீங்க மாமா. அது என்னால தாங்கிக்கவே முடியாது. சுசி எனக்கு மேல கோவலாம் கிடையாது. மாதிரி இருக்கீங்க அப்பாக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா இல்லடா இதை எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு தெரியல அக்கா சொன்னா நீ தாங்க மாட்டே டென்ஷன் பண்ணாதீங்க என்ன விஷயம் சொல்லுங்க ஷாலி ஷாலி சூசைட் அட்டெம் பண்ணிட்டாரு சூசைட் அட்டெம்ப்டா ஏங்கா நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்ள நான் தான் கொன்னுட்டேன் என்னக்கா சொல்றீங்க உன் கல்யாண விஷயத்தை சொல்ல விடாம நான் தான் உன்னை தடுத்தேன் ஆனால என் மனசு கேக்கல நேர்ல வச்சு சொல்லும்போது அங்கிள் ஷாலினி பெருசா கலட்ட பண்ணிடுவாங்களோனே அப்ப வலத தாங்கிக்க முடியாதுன்னு நான் பயந்துட்டேன் முன்னாடியே சொல்லிட்டா அவங்க கோவம் இங்க வரும்போது குறஞ்சிடும்னு நான் நினைச்சேன் அப்ப இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனம் பண்ணுவான் நான் சத்தியமா நினைக்கவே இல்லடா என்னக்கா என்ன அவசரப்படவேணாம் சொல்லு நீங்க போய் போ இப்போ அவன் எப்படி இருக்கா உங்களுக்கு யார் இந்த விஷயத்தை சொன்னது அங்கிள் தான ஃபோன் பண்ணி சொன்னாரு அப்ப இன்னும் சீரியஸ் கண்டிஷன்ல தான் இருக்கலாம் உயிர் பொழைக்கிறதுக்கே மினிமம் சான்ஸ் தான் இருக்குன்னு டாக்டர் சொல்றாரு ஷாலினியோட இந்த நிலைமைக்கு நான் தாங்க காரணம் நச்சஞ்ச துரோகத்துல அத அவ தற்கொலை படிக்கிற லெவலுக்கு போயிட்டா எனக்கு இப்ப என்ன பண்றதுனே தெரியலக்கா இது பாரு இப்போதைக்கு யாராலயே எதுவும் செய்ய முடியாது ஷாலினி பொழச்சிட்டா மட்டும்தான் ஓரளவுக்கு இந்த ப்ராப்ளத்தை நாம சால்வ் பண்ண முடியும் உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா வெங்கடேசன் அங்கிள் என்ன பண்ணுவாருன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா அப்பா தூங்கிட்டு இருப்பாருந்தா நான் அவரை டிஸ்டர்ப் பண்ணல காலையில அவர்கிட்ட பேசிட்டு என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணிக்கலாம் ஆனா அது வரைக்கும் ஷாலினிக்கு மட்டும் எதுவும் ஆயிடக்கூடாது மாமா என்ன மாமா போயிட்டு இருக்க இல்லப்பா வீட்ல படுத்து இருந்த எப்படி தெரியலப்பா என்னடா கத்துற நீங்க என்ன நடிக்க நீங்க யாரு 25 வருஷமா இருக்க வளர்த்தீங்க அதுக்காக நீங்க என்ன வேணா பண்ணுவீங்க நான் சும்மா இருக்கமா இனிமே இவர்தான் அப்பா என் முடிவை நான் தெளிவா சொல்லிட்டேன் என் வாழ்க்கை கெடுக்கணும்னு நினைக்காதீங்க
என் நிம்மதியை வாழ விடுங்க. கிளம்பு. இந்த கல்யாணம் நடக்கணும்னா சிவனேச இந்த கல்யாணத்துக்கு வரக்கூடாது. இவனோ இவன் சம்பந்தப்பட்ட ஆளுங்களோ இனிமே என் பிள்ளைய தொந்தரவு பண்ணவே கூடாது. எங்களை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம குடும்பத்துல எல்லாமே தப்பு தப்பாதான் நீ நடக்குது. அபூர்வமா நல்லது ஒன்று நடந்தா கூடவே கெட்டதும் நடக்குது. நல்லதுக்காக சந்தோஷப்படுறதா கெட்டதுக்காக வருத்தப்படுறதா ஒண்ணுமே புரியல. நீ உங்களை இழந்த வேதனல சக்தி மனரீதியா பாதிக்கப்பட்டிருக்கா. திலீப் என்னை விட்டு விலகியே போயிட்டான். இன்னும் என்னென்ன கஷ்டத்தை அனுபவிக்க போறேன்னு எனக்கு தெரியல. நீ உள்ளங்களை நல்லபடியா கரையேத்துவேன்னு உங்ககிட்ட நான் வாக்கு கொடுத்தேன். ஆனா அதை நிறைவேற்ற முடியாம போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. நீ திலீபன் பழைய திலீபனா மாறணும். சக்தி அந்த வீட்டில் சந்தோஷமா வாழணும். எல்லா பிரச்சனையும் தீரணும். இதெல்லாம் நடக்கணும்னா நீங்க தான் துணையா இருக்கணும். இல்லம்மா கதவு திறக்க மாட்டேங்குது. உள்ள யாராவது இருக்காங்களா என்ன? இப்ப போங்கப்பா. நடிக்கிறியா? உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லடி. ஏன் மாமா இப்படி பேசுறீங்க? ஷாலினிக்கு இப்படி ஆயிடுச்சேன்னா எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. அவ நல்லபடியா குணமாகி வரணும்னு நானும் வேண்டிக்கிட்டு தான் இருக்கேன். ஏச்சி நிறுத்து. இப்படி கண்காலி பேசுனா நான் உரியவன் நினைக்கிறியா? போலீஸ் ஸ்டேஷன்ல நீ நடிச்ச நடிப்பை பார்த்து நான் ஏமாந்துருக்கலாம். ஆனா இன்னொரு தடவை நான் ஏமாற தயார இல்லடி. என்ன மாமா சொன்னீங்க? அங்க நான் ஆழ்த்தது நடிப்புங்கறீங்களா? ஆமா. நீ அங்க அழுதது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுறது, இப்ப பேசுறது எல்லாமே நடிப்பு தான். என்னையும் இந்த சொத்தையும் அடையணுன்றதுக்காக தான் நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. நான் ஓபனா ஒன்னு சொல்லட்டுமா? உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஆசை என்னை விட்டு எப்பயோ போயிடுச்சு. நான் ஷாலினியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதை பத்தி ரெண்டு குடும்பமும் பேசி முடிவும் பண்ணிட்டோம். அந்த கல்யாணம் மட்டும் நடந்திருந்துச்சுன்னா நான் நிம்மதியா இருந்திருப்பேன். ஆனா நீயும் குடும்பமும் சேர்ந்து மொத்தமா கெடுத்துட்டீங்களே. உங்க அப்பா போலீஸை வச்சு மிரட்டும் போது கூட நான் பயப்பில்ல. ஆனா நீ அழுதே காரியத்தை சாதிச்சிட்ட பாத்தியா? உன்னை ஒண்ணும் தெரியாத பொண்ணுன்னு நினைச்சது தப்பா போச்சு. ஆனா எந்தெந்த நேரத்துல எப்படி இப்படி பேசணும்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கடி.
இப்படி வார்த்தையால கொல்லாதீங்க மாமா. இதுக்கு என்ன ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லி இருக்கலாம். எங்க சொல்ல விட்டீங்க? அதான் தப்பிக்க முடியாத அளவுக்கு சேர்ந்து ஒன்னா கார்னர் பண்ணீங்களே. அப்போ அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலனா நான் போலீஸ் ஸ்டேஷன் போவேன். இந்த குடும்ப மானம் போயிடும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் அப்பா அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. இல்லனா நான் உன் கழுத்துல தாலி கட்டிருக்கவே மாட்டேன். ஆனா ஒண்ணு, நம்ம ஜெயிச்சிட்டோம். பிளான் பண்ண மாதிரி வீட்டுக்குள்ள வந்துட்டோம்னு மட்டும் சந்தோஷப்படாத. நீ என் கூட சந்தோஷமா வாழ மாட்ட. நீ என்ன பண்ற? நைட் ஃபுல்லா இப்படியே உட்கார்ந்து அழுதுட்டு காலையில போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு என் புருஷன் கூட வாழ மாட்டேங்கிறான்னு கம்ப்ளைண்ட். அவங்க என்ன என்ன பண்றாங்க நானும் பார்த்தேன். ஷாலினிக்கு இப்படி ஆயிடுச்சுங்கிற கோவத்துல தான் நீங்க இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியும். உண்மையிலேயே அவ்வளவுதான் நீங்க கட்டிக்க ஆசைப்பட்டீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியாது. இப்ப தெரிஞ்சிருச்சுல என் மனசுல நீ இல்ல ஷாலினி தான் இருக்கன்னு புரிஞ்சிருச்சுல. தாலியை கட்டி கொடுத்துட்டு உங்க அப்பா வீட்டுக்கு போ. என்ன பாக்குற? நான் சொல்ற மாதிரி பண்ணினாதான் உனக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது. இல்ல நீ வாழ்க்கை முழுக்க உட்கார்ந்து அழுதுகிட்டே தான் இருப்ப. பரவாயில்ல மாமா, என்ன நடந்தாலும் தாங்கிக்கிறதுங்கிற முடிவோட தான் இங்க வந்திருக்கேன். நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கலன்னா கூட உங்களை விட்டு கொடுத்துட்டேன்னு பேசாம போயிருப்பேன். ஆனா இப்போ உங்க பொண்டாட்டிங்கிற உரிமையோட நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தாச்சு. இனி எந்த காரணத்து கொண்டும் நான் உங்களை பிரிஞ்சு போக மாட்டேன். நீங்களும் இந்த வீட்டுல இருக்கிறவங்களும் என்னை என்ன வேணாலும் அவமானப்படுத்துங்க, அசிங்கப்படுத்துங்க. ஆனா இந்த வீட்டை விட்டு போயிடுவேன்னு மட்டும் கனவு காணாதீங்க. அது இந்த ஜென்மத்துல நடக்காது. என்ன மாமா, அழுதுட்டே இருந்தவ இவ்வளவு தெளிவா பேசுறாளேன்னு பாக்குறீங்களா? அழறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு மாமா. டென்ஷன்ல ஏதோ கோவப்பட்டு பேசுறீங்களே தவிர நீங்க இன்னும் முழுசா மாறல. உங்களை பழையபடியே ஏன் திலீபன் மாமாவா மாத்தி காட்ட முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களை மட்டும் இல்ல, இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரையும் நான் மாத்தி காட்டுறேன். நீதான் இந்த வீட்டு மருமகன் எல்லாரையும் மனசார ஏத்துக்க வைக்கிறேன். என்ன சவால் விடுறியா? எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இது என் வாழ்க்கை பிரச்சனை. என் வாழ்க்கைய காப்பாத்திக்க என்னெல்லாம் பண்ணலாமோ எல்லாத்தையும் நான் பண்ணுவேன். நிலா அப்பா, நான் போயிட்டு வரேம்மா. என்ன சொல்லிட்டு நீ வயத்த காய போடாத. சரிப்பா. வரமா. வாப்பா. உக்கார்ப்பா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. நீ எப்படி பார்க்க? உன்னோட சோஷியல் சர்வீஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு சார். சர்வீஸையே முழு நேரமும் பண்றது பெரிய விஷயம்ப்பா. எல்லாருக்கும் அந்த மனசு வராது. நிலா, டீ போட்டு கொடுமா. பால் இல்லப்பா. என்னமா சொல்ற? இப்பதான் ஒரு பாக்கெட் பால நான் காய்ச்சி வச்சேன. அது தெரிஞ்சு போச்சுப்பா, கொட்டிட்ட. சார் பரவாயில்ல, இருக்கட்டும். நான் ஒரு அனாதை இல்லத்துக்கு டொனேஷன் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதான் நிலாட்ட கொடுத்து கலெக்ட் பண்ண சொல்லி கொடுக்கலாம்ன்றதுக்காக தான் வந்தேன். அன்னதெல்லாம் கட்டுற அன்னதானம் பண்றேன்னு டொனேஷன் புக்கோட வரவங்களை பார்த்தா எனக்கே கோவமா தான் வருது. இப்படி கையேந்திர வேலையெல்லாம் எங்கிட்ட கொடுக்காதீங்க.
என்னால செய்ய முடியாது. இல்ல ஏமா ரவி கிட்ட இவ்வளவு டென்ஷனா பேசுற? உனக்கு விருப்பம் இல்லைன்னா தன்மையா சொல்ல வேண்டியதானே. ரவி அந்த புக்கு என் கிட்ட கொடுங்க, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கரெக்ட் பண்றேன். தேங்க் யூ சார். அப்பா நான் ஆபீஸ் கிளம்பணும், இன்னைக்கு என்ன சீக்கிரமா வர சொல்லிருக்காங்க. சரிம்மா நீ போய் ரெடி ஆயிடு, நான் தம்பி கிட்ட பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கும் ஸ்கூல் சவாரி இருக்குல்லப்பா, இப்பயே போனா தானே சரியா இருக்கும். கிளம்புங்க. இல்லம்மா எனக்கு இன்னும் டைம் இருக்கு, பொறுமையா போய்க்கலாம். ஏ ரவி, காலையில எல்லாரும் டென்ஷனா வேலை கிளம்பிட்டு இருப்போம்னு தெரியாதா உங்களுக்கு? போன் பண்ணிட்டு ஈவினிங் ரிலாக்ஸா வரலாம்ல. இப்ப பாருங்க, உங்க கூட நிம்மதியா பேசவும் முடியாம வெளியே கிளம்பவும் முடியாம எல்லாருக்கும் எவ்வளவு சங்கடம். இல்ல என்னம்மா இது, வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படியா பட்டுப்பட்டு பேசுறது? இதெல்லாம் தப்புமா? ரவி பிராக்டிக்கலான ஆளுப்பா, நான் சொல்றதெல்லாம் தப்பாவே எடுத்துக்க மாட்டாரு. கரெக்டான சென்ஸ்ல புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நடப்பாரு. சாரி சார், என்னால் உங்களுக்கு எந்த சங்கடமும் வேண்டாம், நான் கிளம்புறேன். சரி. என்னம்மா இது, என்னதான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் இப்படியா பேசுறது? அதை விடுங்கப்பா, அவரே சீரியஸாக எடுத்துக்கல, நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. என்ன பாத்துறீங்க? அது உனக்கு சரியா தெரியலமா, பேர் கூட